ஹலோ, இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்மா வெரி மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்டிபிசிக்கு. நான் டெய்லி ஒரு ஒரு டாப்பிக்காக எடுத்துகிட்டு வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ போடுறேன். ஸோ மறக்காமல் ஆர்ஆர்பி என்டிபிசி அஸ் வெல் அஸ் லெவல் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பேசிக் வீடியோஸை பாருங்கள், அதுக்கப்புறம் மாட்ரேட் லெவல் எக்ஸாம்ஸ் போங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எக்ஸாம் ஃபேக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சம் போகும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் இப்போ ஷார்ட் ட்ரிக்ஸோடு சொல்கிறேன். ஃபார்முலா பேஸ்டு கிடையாது, பே என்ஆர் பை ஹண்ட்ரட் எல்லாம் வேண்டாம். சொல்கிறேன் எப்படி போடுவோம்னு பார்ப்போம். ஈஸியான ட்ரிக்கில் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ருபீஸ் 400 இஸ் இன்வெஸ்டட் அட் 4% பெர் ஆனம் அட் ரேட் ஃபார் 5 இயர்ஸ். கேல்குலேட் தி அமௌண்ட் கேட்குறாங்க மேம். ஓகேங்களா, 400 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 4% எப்பயுமே என்ன பண்ணோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்கும் போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் டைமையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4 × 5 ஆர் 20%மா, 20/100. ஓகேங்களா, இதில் 100 ருபீஸ்ன்றது என்னென்னா ப்ரின்சிபல், ப்ரின்சிபல் 20 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/5 பார்ட் என்ன நமக்கு வந்து ப்ரின்சிபல் என்ன 5 பார்ட் 400 கொடுத்துட்டாங்க. அப்போ 1 பார்ட் எவ்வளோ? 20மா. வி நீட் 5 + 1 6 பார்ட். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்மா. அப்போ 5 + 1 6 பார்ட் இஸ் அப்போ 1 பார்ட் 20னா, சாரி, ஸோ 1 பார்ட் வந்து 80மா. 5 பார்ட் 400னா 6 பார்ட் எவ்வளோ? 6 பார்ட் என்பது 400/5 × 6. அப்போ 80 × 6 ருபீஸ் 480. ஃபர்ஸ்ட் இதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்னென்னா கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா டவுன் சைடில் இருக்கிறது ப்ரின்சிபல்மா, ப்ரின்சிபல் மேலே இருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மேலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கீழே ப்ரின்சிபல். ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்ப்போம். சம் அமௌண்ட் இஸ் இன்வெஸ்டட் அட் 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார் 6 இயர்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் யூ இயர்ஸ் யூ மல்டிப்ளை பண்ணுமா 30%, அண்ட் இட் பிகம்ஸ் 2600, சாரி 26,000. அது ஃபைண்ட் ப்ரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, 6 × 5 = 30, 30/100, 3/10. எப்பயுமே நமக்கு என்ன தெரியும், 3 பார்ட் வந்து மேக்யூ இருக்கிறது ப்ரின்சிபல். நமக்கு என்ன கேட்குறாங்க, 10 பார்ட் கேட்குறாங்க, அதுதான் ஃபைன் பண்ணணும். மேலே இருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 10 + 3 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இட் பிகம்ஸ் அமௌண்ட்ஸ் டூ, இட் பிகம்ஸ் தான் 13 பார்ட் எவ்வளோ? 26,000. அப்போ 10 பார்ட் எவ்வளோ? 26,000. நமக்கு ப்ரின்சிபல் தானே வேணும், கியூஎப்பி இருக்குது. ஸோ 26,000 × 13 × 10 தட் இஸ் ஈக்குவல் டு 20,000 ருபீஸ். அவ்வளோதான். சேம், சம் அமௌண்ட் இஸ் இன்வெஸ்டட் அட் 11/9% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ், அந்த டெத் அமௌண்ட் பிகம்ஸ் எவ்வளோ? 24,000 ஃபைன் ப்ரின்சிபல். இதே க்வெஷ்சிங் சேம் மாடல். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 11/9% கொடுத்துருக்காங்க. இதை எப்படி மாற்றணுன்றத பார்ப்போம். 11/9% பண்ணால் 9×11=99 + 100/900மா, இதை கேன்சல் பண்ணோம்னா 1/9 வரும். ஓகேங்களா, 1/9. இந்த 1/9 × 2 இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நமக்கு இயர்ஸ் எவ்வளோ? 1/9 × 3 × 2 டைம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆமாம், 1/9 × 3 3 3 கேன்சல் பண்ணால் 1/3 வரும். இதில் நமக்கு எப்பயும் தெரியும், 3 ஆல்வேஸ் டினோட்ஸ் ப்ரின்ஸிபல், 1 டினோட்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நமக்கு ப்ரின்ஸிபல் தான் கேட்குறாங்க. 3 + 1 4 பார்ட் எவ்வளோ? 24,000 கொடுத்துட்டாங்க. நமக்கு எவ்வளோ வேணும், 3 பார்ட். 3 பார்ட் வேணும், 24,000/4 × 3 தட் இஸ் ஈக்குவல் டு ப்ரின்ஸிபல் இஸ் ஈக்குவல் டு 18,000. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். A sum of money becomes 7/6 of itself in 3 years at certain rate of simple interest. The rate of interest per annum எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எப்பயும் ப்ரின்ஸிபல், மேலே இருக்கிறது அமௌண்ட் அமௌண்ட்ங்க. ஏன்னா சம் ஆஃப் மனி பிகம்ஸ், மேலே இருக்கிறது அமௌண்ட் எப்பயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அமௌண்ட் 7/6. சரி, 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா, PNR/100. ஆ ப்ரின்சிபல் எவ்வளோ? 6 × n 3 இயர்ஸ் × r/100. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9R/50 1. அப்போ R = 50/9%. அவ்வளோதான். ஓகேங்களா, 50/9%. தென் இந்த சம் அவ்வளோதான். இப்போ பார்ப்போம். இப்போ எஸ்ஐ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, PNR கொடுத்துட்டாங்க. 1 இயர்னால் உங்களுக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட தெரியும். 10/100 = 1/10. 10ன்றது என்ன உங்களுக்கு, இது ப்ரின்சிபல், இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் இயர் வில் பி 10 ப்ரின்சிபல் 100னா 1 பார்ட் 10 ருபீஸ். செகண்ட் இயர் கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே 2 × 10/100 போட்டுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/5. 5 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 100, 1 பார்ட் 20.
தேர்ட் இயருக்கு 30. இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கான்ஸ்டண்ட்டாக வரும். 10 - 20 பார்த்தீங்கன்னா 10, 20 - 30 பார்த்தீங்கன்னா 10, கான்ஸ்டண்ட்டாக வரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயரில். இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் சம் ஆஃப் மனி வில் அமௌண்ட்ஸ் டு, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி மாடல் சம்ஸ் ரெகுலராக கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் சரி, எஸ்எஸ்சியும் சரி, ரயில்வேவும் சரி. வாட் சம் ஆஃப் மனி வில் அமௌண்ட் டு 520 இன் 5 இயர்ஸ் அண்ட் 565 இன் 7 இயர்ஸ் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. அது 7 பார்ட் எவ்வளோக்கு சொல்லியிருக்காங்க, அமௌண்ட்ஸ் டு 7 பார்ட் 565 568 அண்ட் 5 பார்ட் 520. அப்போ இதோட டிஃப்ரெண்ட் இயர்ஸ் எவ்வளோ, 2 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இன் ருபீஸ், 48 ருபீஸ். அப்போ 1 இயர் எவ்வளோ, 48/2 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 24 ருபீஸ். நமக்கு எவ்வளோ தேவை, 5 இயர்ஸ்க்கு தேவை. ஒன்று இதில் எடுக்கலாம், இல்லை இதில் எடுக்கலாம். 5 இயர்ஸ் எடுத்தால் 24 இன்ட்டு 5 120. 120 மைனஸ் 520 சம் ஆஃப் மணி, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும், 400. ஓகேங்களா, இந்த மாடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்ப்போம். சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 4 டைம்ஸ் இட் செல்ஃப் அட் 5% பெர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அட் வாட் ரேட் பர்சன்டேஜ் இட் வில் பிகம் 7 டைம்ஸ் இட் செல்ஃப் இன் சேம் டைம், சேம் டைம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பார்ட் என்ன ஆகுது, சம் ஆஃப் மணினா ஒரு பார்ட்னு நீங்கள் சும்மா நம்மளாக ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம், 4 டைம்ஸ் ஆகுது. இன்னொரு இடத்துல 1 பார்ட் வந்து 7 டைம்ஸ் ஆகுது. 4 - 1 = 3, 7 - 1 = 6, 3/6 இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர், பிஆர்டி பிஆர்டி பிஎன்ஆர் பை 100, 100 கேன்சல் ஆகிடும். பிரின்சிபல் 1 × 5% இன்டூ டைம் பீரியட் தெரியாது, இங்கே 1 × r × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், நம்ம r2 தான் கண்டுபிடிக்கணும். இது டியும் கேன்சல் ஆகிடுமா, இது கேன்சல் பண்ணால் 1/2 / 3 1/2 = 5, அது ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10%. இந்த மாதிரி மாடல்ஸ் நம்ம கேட்டால் ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கி ஃபார்முலா இருக்குது. n1 - n1 - 1 / n2 - 1 இஸ் ஈக்குவல் டு r1 / r2. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கோங்க, இல்லை இங்கே டைம் கண்டுபிடிக்க சொன்னால் டைம், இங்கே மாறி மாறி வரும். இப்போ பாருங்கள், n1 எவ்வளோ, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 டைம்ஸா, ஸோ 4 - 1. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, 7 டைம்ஸ் இட் செல்ஃப், ஸோ 7 - 1, 4 - 1 இஸ் ஈக்குவல் டு, இது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% கொடுத்துருக்காங்க, இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியல, r2. ஸோ 4 - 1 = 3, 7 - 1 = 6 இஸ் ஈக்குவல் டு 5/r2, r2 இஸ் ஈக்குவல் டு 10%மா. லாஸ்ட் டூ சம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாடல் யூஸ்வலாக எஸ்ஐயில் கேட்குறாங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எக்ஸாம் ஸ்பார்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட்டு நான் நாளைக்கு மீதி சம்ஸை அப்லோட் பண்ணுறேன். இஃப் யூ ஹவ் எனி டவுட், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நம்ம கமெண்ட் செஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை. தென் ஜாயின் அவர் டெலிகிராம் குரூப் டீம்மா. Thanks for watching. Bye-bye.